ஹாய் ஹலோ வெல்கம் இது உங்கள் கட்சி மீடியா நான் தீபிகா கார்த்திக் பிரியன் இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம நம்ம லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம் அப்படி நாம செஞ்ச ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால பெரிய விஷயங்கள்லாம் கூட எழுந்திருப்போம் ச இந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணியிருக்கவே கூடாதுன்னு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு கூட இருப்போம் அப்படி இந்த உலகத்தில் நடந்த ஒரு சில மிஸ்டேக்ஸை பற்றியும் அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல

ரிஜெக்ட் பண்ணாங்களா அதுக்கப்புறமா ப்ளூம்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு பப்ளிஷர் தான் அந்த புக்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுவும் அந்த கம்பெனி சேர்மேனோட எட்டு வயசு பொண்ணு சொன்னதை கேட்டு கேட்டுதான் அதை பப்ளிஷ் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் அந்த புக்கு கிட்டத்தட்ட அறுபது லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு உலக முழுக்க பயங்கரமா பேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஜே கே ரவுலிங் மிகப்பெரிய பணக்காரங்கள ஒருத்தரா வந்தாங்க இந்த புக்கை ரிஜெக்ட் பண்ண அந்த பன்னெண்டு பப்ளிஷிங் கம்பெனிஸும் கண்டிப்பா இதுக்காக தான் இருப்பாங்க அடுத்ததான் உலக முழுக்க பேமஸ் ஆன டைட்டானிக் படத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டைட்டானிக் படமும் ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க டைட்டானிக் அப்படிங்கிற பெரிய கப்பலை உருவாக்கும் போது அது அன்சிங்கபிள் அதாவது என்ன நடந்தாலும் கடலில் மூழ்கவே மூழ்காதுங்கிற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க அந்த கப்பல் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த கப்பல் தான் என்ன ஆனாலும் மூழ்காதுல அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால கப்பலில் லைஃப் போட்செல்லாம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கப்பல் ஒரு பனிப்பாறை மேலே மோதி நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க என்னதான் கோடி கோடியா செலவு பண்ணி அவ்வளவு டெக்னாலஜிஸோட பெரிய கப்பலை உருவாக்கி இருந்தாலும் ஆபத்து நேரத்துல உதவ போறது லைஃப் போட்ஸ் தான் ஆனா அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தப்பா முடிவெடுத்ததுனால அவ்வளவு பெரிய இழப்ப சந்திச்சாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்த ஹிட்லரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹிட்லர் வேர்ல்டு வார் ஒன் அப்போ ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சாதாரண ராணுவ வீரரா தான் இருந்தாராம் அந்த சமயத்துல ஹென்ரி டாண்டே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் இருந்திருக்காரு அவர் விக்டர் கிராஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய அவார்ட் எல்லாம் வாங்கியிருந்திருக்காரு அந்த அவார்ட் யாரு வார்ல இனிமையை எதிர்த்து ரொம்ப வீரத்தோட போர் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்ல இருக்கறதுலேயே ரொம்ப ஹையெஸ்ட் அவார்டும் அதுதானா அப்படிப்பட்ட அவார்டை வாங்கின ஹென்றி டாண்டியும் ஹிட்லரும் ஒருமுறை வார்ல நேருக்கு நேர் சந்திச்சிருக்காங்க ரெண்டு எதிரி நாட்டை சேர்ந்தவங்க போர்ல சந்திக்கும் போது பார்த்ததுமே சண்டை போட தானே தோணும் ஆனா இந்த ஹென்றி டாண்டி அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஹிட்லருக்கு அப்போ நிறைய அடிபட்டு ரத்தம்லாம் வந்துட்டு இருந்துச்சாம் அது மட்டும் இல்லாம ஹிட்லர் கையில அப்போ எந்த ஒரு ஆயுதமே இல்லையா அதனால ஹென்றி டாண்டி அடிப்பட்டு ஆயுதம் இல்லாதவங்க அந்த சமயத்துல கொல்லாம விட்டதால வேர்ல்டு வார் டூவே நடந்துச்சு அதுல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அவர் மட்டும் ஹிட்லரா அப்பவே கொண்டிருந்தார்னா ஹிட்லர் அவ்வளோ பெரிய சர்வாதிகாரியா வந்திருக்க மாட்டாரு உலகத்தோட சரித்திரமே மாறி இருந்திருக்கும் சரி அடுத்ததா இப்போ நாம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க சர்ச் இன்ஜின் கூகுள் எவ்வளவு ஃபேமஸ்னு தெரியும் அதுல தேடி கிடைக்காத விஷயம்னு எதுவுமே இல்லங்கிற அளவுக்கு கூகுள் இன்னைக்கு வளர்ந்துருச்சு ஆனா கூகுளோட ஃபவுண்டர்ஸ்னு சொல்லப்படுற லாரி பேஜ் அப்படிங்கிறவரும் சர்ஜி பிரின் அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கூகுள ஒரு கம்பெனி கிட்ட விற்கலான்னு போயிருக்காங்க அவங்க யார்கிட்ட செல் பண்ண போனாங்கன்னா அந்த டைம்ல பெரிய கம்பெனியா இருந்த எக்ஸைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ ஜார்ஜ் பெல் கிட்ட தான் போயிருக்காங்க அப்போ அவங்க ஒன் மில்லியன் டாலருக்கு கூகுள போனாங்க ஆனா அந்த கம்பெனியோட சிஇ ஓ கூகுள் அப்போ சின்ன கம்பெனி சோ அத வாங்க மறுத்துட்டாங்களாம் லாரி பேஜும் சர்ஜி ப்ரின்னும் இன்னும் கம்மி பண்ணி கூட வாங்கிக்க சொல்லிருக்காங்க ஆனா அதையும் அந்த CEO ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் இப்போ கூகுளோட வேல்யூ பல பில்லியன் டாலருக்கு வளர்ந்திருக்கு அப்பவே அந்த CEO ஓ கூகுள்ல வாங்கி இருந்தாருன்னா இப்போ அதுக்காக வருத்தப்பட்டிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காரு சரி அடுத்துதான் நம்ம பார்க்க போறது

இதுல முப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க பதினேழு பேருக்கு சிவியரா அடிபட்டு இருக்கு இந்த பிரிட்ஜ உடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போலீஸ் விசாரிச்சதுல இந்த பிரிட்ஜ கட்டின இன்ஜினியர் அந்த பிரிட்ஜோட ஸ்டீல் ஜாயின்ஸ பத்து மில்லி மீட்டர்னு எழுதுறதுக்கு பதிலா எட்டு மில்லி மீட்டர்னு தப்பா ஆர்டர்ல எழுதிருக்காரு அதனால அந்த பிரிட்ஜ் முழுக்க எட்டு மில்லி மீட்டர் ஸ்டீல் ஜாயின்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க இதனால இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணி ஒரே மாசத்திலேயே இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இன்ஜினியர் செஞ்ச இந்த தப்பால முப்பத்தி ரெண்டு பேரோட உயிர் போயிருக்கு பதினேழு பேருக்கு அடிபட்டிருக்கு இந்த மாதிரி செய்யற சின்ன தப்பால எவ்வளவு பெரிய லாஸ்னு பாத்தீங்களா ஓகே இப்போ நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறோம் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி கற்றுத மீடியா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி